ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனிங் வ்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவோம். அதுவும் தேர்ஸ்டே வந்து ஃப்ரைடே ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஆகிட்டு வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். அதை இன்றைக்கி மூணு ஷேர் பண்ணிக்கிறேன். 1 hour எப்படி வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம், எப்படி எனர்ஜெட்டிக்காக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். எப்போவுமே வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். நம்ம இதை செய்கிறதுக்கே வந்து ரொம்ப சோம்பல் படுவோம். ஆனால் வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டு கடகடன் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டில் வந்து சமையல் வேலையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம சமையல் வேலை மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது. உடனே நம்ம வந்து க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து ஒட்டரை அடித்து விட்டுறலாம். ஒட்டரை அடிச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து வீடு மாப் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே வந்து கீழே வந்துடும். கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவை வந்து வீடு ஃபுல்லாக வந்து ஒட்டரை அடிச்சிட்டோம் அப்படின்னா வீடும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள ரூமில் உள்ளது. நான் அடிக்கடி வந்து இதெல்லாம் வந்து திறக்க மாட்டேன். அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து நிறைய சேர்ந்துருக்கு. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஜன்னல்லாம் திறந்து இப்படி நல்லா தூசிலாம் தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வீடு வந்து மாதத்தில் ஒரு தடவை வந்து ஃபுல்லாக ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு வீடு வந்து மாப் போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக மாப் போடுவோம். ஆனால் அந்த ஒற்றை அடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து ரொம்ப தூசியெல்லாம் சேராது. இப்போ இந்த விண்டோஸில் பார்த்திங்கன்னா இந்த கம்பிலெலாம் ஏகப்பட்ட தூசி இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து நான் தட்டி விட்டுட்டேன். இப்போ வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டடை வந்து நிறைய சேர்ந்துருக்கு. நான் வந்து ஒட்டடை அடித்தே பார்த்திங்கன்னா 1 month மேலே ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டடை வந்து நிறைய சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒட்டடைலாம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா லைட் எல்லாம் போட்டு விட்டுருங்க. லைட் எல்லாம் போட்டு விட்டுறோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சின்ன சின்ன டஸ்ட்டு எங்கே இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி விண்டோ கதவு, இந்த மாதிரி டோர் கதவு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே வந்து வெளியில் போயிடும். இந்த மாதிரி விண்டோஸ் கதவு எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கணும் இந்த மாதிரி க்ளீனிங் டைமில். அப்போ தான் வந்து எல்லாமே வந்து வெளியில் போகும் தூசி எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் இந்த மாதிரி பால்கனிலேயும் வந்து நிறைய ஒட்டடை வந்து நிறைய சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த குழவி வந்து கூடு கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குழவி வந்து நிறையவே கூடு கட்டியிருக்கு. ஆனால் வந்து இதை வந்து அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் அதனால் அதை மட்டும் விட்டுட்டேன். அதை விட்டுட்டு மீதி உள்ள இடம் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே நிறையவே தூசி வந்து விழுந்திருக்கு. ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒட்டரை அடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது, ஒட்டடை எதுவுமே மேலே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து கீழே விழுந்திருக்க தூசி எல்லாத்தையும் நல்லா பெருக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வேலை செய்கிறதுக்கே நமக்கே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். வேலையெல்லாம் நினச்சாலே நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். வேலையை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிரும். வேலையை ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு சீக்கிரமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமையல் வேலையும் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடணும். அன்றைக்குள்ள சமையல் வேலை பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து ஒரே டைமில் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா டைம் வந்து நிறைய கிடைக்கும். அப்புறம் அந்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணக்கூடிய டைமில் வந்து நம்ம வந்து சமையல் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஃபஸ்ட்டே சமையல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நம்ம சமையல் வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 1 pot rice ஏதாவது பண்ணுறது, பிரியாணி பண்ணுறது, கூட்டாஞ்சோறு, பருப்பு சாதம் இந்த மாதிரி ஏதாவது 1 pot rice பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். சமையல் வேலையும் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய டைம் கிடைக்கும். மற்ற வேலைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம வீட்டில் வந்து நிறைய வேலைகள் வந்து இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வேலையை நம்ம தொட்டோம் அப்படின்னா நிறைய வேலைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம தட்டிகிட்டே இருப்போம். அப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றுறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்போம்.
நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து நீட்டாக வச்சுருக்கிறது நம்மளோட கடமை தான். நம்ம வந்து அதை மட்டும் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் ஃபுல்லாக வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு எப்போவுமே நம்ம நினைக்கணும். யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. அது எல்லாம் டஸ்ட்டு படிஞ்சு அப்படி ஒரு மாதிரி அழுக்காக இருந்து அப்படின்னா அது பார்க்குறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். நம்ம அந்த பொருள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக இருக்கும். இப்போ இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் இதெல்லாம் சும்மா தான் இருக்குது. இது இப்படி ஓப்பனாக வச்சுருந்தேன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக டஸ்ட் நிறைய படியும். அதனால் இந்த மாதிரி கவர் போட்டு விட்டுட்டேன். இப்போ கவர் போடுறதுனால பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகம் படியாது. இது வந்து இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால டஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறையவே படியுது. அதனால் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவரை எடுத்து நான் வந்து லைட்டாக தட்டி விட்டாலே போகிறோம், தூசியெல்லாம் போயிடும். இப்போ பெட்ஷீட்டை நான் வந்து மிஷினில் போட்டிருந்தேன், அதுவும் வாஷ் பண்ணி நான் இப்போ காய போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேக் ஒன்று வச்சுருந்தோம், தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த பேக்கில் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். வீடு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே நிறையவே வரும். அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பேக் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து வெளியில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபேன் இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தூசி நிறையவே இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப டீப் க்ளீன் தான் நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப டீப் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு. நம்ம ஒரு வேலையை தொட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன இடத்துல கூட தூசி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து ஒட்டடிச்சு நம்ம வந்து டஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்து நம்மள பளிச்சுன்னாயிரும். இப்போ மாடியில் உள்ள ரூம் ஃபுல்லாக வந்து நான் ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா வாசப்படிக்கு மேலே உள்ள இடம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டடை சேர்ந்துருந்து, ஏன்னா வந்து ஒட்டடைலாம் அடித்து 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு, அதனால் நிறையவே சேர்ந்துருந்து நான் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபேனு, கம்ப்யூட்டர், டிவி இது எல்லாமே வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம மேலேருந்து ஒட்டடை எல்லாமே நம்ம நல்லா தட்டி விட்டோம், அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே வந்து நல்லா படிஞ்சிருச்சு. ஒரு கவர் பண்ணிட்டு அப்புறமா நம்ம டஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு எந்த கவர் எதுவும் பண்ணலை, அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக அந்த டிவியில் வந்து ஃபுல்லாக படிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கண்ணாடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஏன்னா மேலேருந்து தட்டி விடக்கூடிய தூசி எல்லாமே வந்து இந்த மாதிரி இடத்துல தான் விழும். அதனால் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கையோடு பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியும் வந்து ஃபுல்லாக நம்ம நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னாயிரும். இந்த கண்ணாடி வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். சேரு, இந்த டேபிள் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு நிறைய படியும். ஏன்னு பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒட்டடை அடித்து விழக்கூடிய தூசி எல்லாமே அதில் தான் ஃபுல்லாக சேரும். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு நல்லா தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். பிளாஸ்டிக் சேரு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தண்ணியால் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா போயிடும் தூசி எல்லாமே. இப்போ வீடு ஃபுல்லாக நான் வந்து ஒட்டடையெல்லாம் அடித்து ஃபுல்லாக கூட்டி பெருக்கி முடிச்சிட்டேன். இப்போ வீட்டில் வந்து மாப் போட்டுடலாம். மாப் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு டைம் வந்து பிளெயின் வாட்டரில் மாப் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிளெயின் வாட்டரில் மாப் போட்டோம் அப்படின்னா அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய தூசி எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைசால், டெட்டால் ஏதாவது ஒன்று விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மாப் போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல பளிச்சுன்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பிளெயின் வாட்டரில் மாப் போட்டேன், நான் அதை வந்து ஷூட் பண்ணலை. மாப் போடும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே 2 டைம் வந்து மாப் போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா லைசால் போட்டு மாப் போட்டுட்ருக்கேன். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்ட்டு சொன்னேன். வீடு க்ளீன் பண்ணும்போது வேஸ்ட்டு திங்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய வரும். இந்த மாதிரி ஒரு பேக்கில் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த பேக்கை மட்டும் எடுத்து அப்படி நம்ம வெளியில் போட்டுடலாம். வீட்டுக்குள்ளெல்லாம் மாப் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம ஏன்னா அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுற இடம் தான், அதனால் வந்து ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருக்காது. நம்ம 2 டைம் வந்து மாப் போட்டாலே போகிறோம், நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். வீட்டுக்கு வெளியில் பால்கனி இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கரை படிஞ்சது மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் நல்லா மாப் போட்டோம் அப்படின்னா அந்த கரையில் எல்லாமே நல்லா போகும்.
இப்போ இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. நான் அதில் வந்து ஒரு மேட் ஒன்று போட்டிருந்தேன். அந்த மேட்டு போட்டிருந்ததுனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரை படிஞ்சது மாதிரி இருக்குது. அந்த பால்கனியோட ஹார்ன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழுக்காக தான் இருக்கும். இது எவ்வளோ தான் மாப் போட்டாலும் அந்த கரை வந்து போக மாட்டுது, நல்ல அழுக்கு படிஞ்சது மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ தூரம் போட்டு இது பண்ணாலும் அது போக மாட்டுது. ஆனால் வந்து அடிக்கடி நம்ம இந்த இடத்தையெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரையெல்லாம் பிடிக்காது. ஏன்னா நான் அதை க்ளீன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு, அதனால தான் இது இப்படி இருக்குது. நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்தையும் பேலன்ஸ் வைக்காமல் நம்ம மாப் போட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் நல்லா க்ளீனாக இருக்கும், கரையும் எங்கேயும் படியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து மாப் போட்டிருக்கேன், வீடு ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்ட்ருக்கு. இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா வீடும் நல்லா நீட்டாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். இப்போது மாப்லாம் போட்டு முடிச்சாச்சு, எல்லா இடமும் மாப் போட்டுட்டேன், வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு குட்டி லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.